டைட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயமே மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் ரீச் ஆகுன்ற விஷயம்தான். அது சுலபம் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது, வீரம் படத்திற்காக நான் வந்து ஹைதராபாத்தில் ராமஜி ஃபிலிம் சிட்டியில் இருந்தபொழுது இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் சகோதரர் பிரபாகர் சார் வந்து பேசினாங்க. சார் இந்த மாதிரி சார் பார்த்திபன் சார் பேசுகிறேன், அதுக்காக சார் நீங்கள் லீடு கொடுத்தா அவருடைய நண்பர்கிட்ட இருக்க அவரே வந்துட முடியாது சார், இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு போயிட்டு சார் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணாங்க சார், பிடிக்கப் பண்ணாங்க சார், சார் சொல்லுங்கள் சார். நான் பிளைனாக சொல்கிறேன் தம்பிராமே சார், நீ பேசு தான் இந்த படத்தில் எல்லாருமே நீ பேச வச்சு எடுக்க நினச்சேன். அப்படி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் லோனு ஜாஸ்தியாக இருக்குது, அதை எப்படி பார்த்தாலும் எனக்கு செட் ஆக மாட்டேன் சார் சொன்ன மாதிரி, அது நீங்கள் தான் செட் ஆகுங்கன்னு சொன்னோன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு தான் சொன்னேன். நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன் சார் உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன் சார். ஏன்னா நம்ம எத்தனை படங்கள் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, ஒரு புதிய பாறை வந்து 100 வருடம் கழித்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய படங்களில் ஒரு 10 படங்கள் நிச்சயமாக ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தினுடைய பின்னணியில் நிறையா படங்கள் பின்னால் வந்தது, ஒரு ஆன்டி ஹீரோ ஆன்டி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆன்டி ஹீரோ எப்படி கொண்டு வர இருந்தது, பிரகாஷ் ராஜ் சார் ஆகுது, சத்யராஜ் சார் ஆகுது, பிற்காலத்தில் வந்து ஒரு வில்லனாக வந்து இருந்து நடித்தவர்கள் வந்து கதாநாயகனாகத்தனை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாக அமைந்த படம் அந்த புதிய பாறை. அவர் மிதியும் மிகப்பெரிய ஒரு பாதையை போட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு மற்றவர்களை மகிழ்விப்பதையே தனது மிக வற்றிய லட்சியமாக இருந்து எல்லா மேடைகளிலும் ஏறி மற்றவர்களையும் மகிழ்ச்சிக்கொண்டு. அப்போ நான் வந்து எங்கள் நண்பர்களுக்குள்ள மற்றவர்களெல்லாம் பேசிக்குவோம், ஒரு மேடை வந்த பிறகு என்ன அங்கே பேச போகிறான்னு யாருக்குமே தெரியாது, அந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அட்டென்ஷன் ஸ்ட்ரீக் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த அந்த மேடையை தன் பக்கம் இழுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரு மனிதனாக இருக்காரு. இதை மட்டும் படத்தில் காமிச்சா போதுமே, அப்படியே சாதாரண எம்ஜி சொல்லக்கூடிய மினிமம் கேரண்டி 4 வார படமாக ஈஸியாக வருஷத்துக்கு 3 படத்தை கொடுத்து போயிடலாமே, ஏன் சார் அடம்பிடிக்கிறாரு, இது கதை இல்லை, இதை தாண்டி ஏதோ தாண்டி தாண்டி சிந்திக்கிறப்பொழுது தான் ரசிகரை விட கொஞ்சம் தாண்டி தாண்டி அவர் போயிருக்காரு. நிச்சயமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக நான் காலையிலே இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்வது போல ஒரு மைனா ஒரு குறுக்கி ஒரு சாட்டை ஒரு தகுதி உள்ள படங்கள் நடிச்சது போல என்ன சார் புள்ளுங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்கறப்பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக தீனியாக இந்த படம் எனக்கு அமைந்தது. அந்த வகையில் ஒரு 65-70 வயது மனித கதாபாத்திரத்தை என்று பொருத்தி நடையிலும் என்னை வந்து ரசிச்சு, சார் இப்படி நடங்க சார் இல்லை இப்படி நடங்க இல்லை இதில் கொஞ்சம் சரி ரசி அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன். நானாக எனது ஓன் கான்டென்ட் சொல்லக்கூடிய எனது விஷயங்கள் எதுவுமே கிடையாது, வசனங்கள் அவரே வசனம் வாயத்திறந்த வசனங்களை கொடுக்குறவர். ஸோ வசனத்திற்கும் நான் உள்ள பூந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது, நடிப்பதற்கும் நான் தனியாக மிளக வேண்டிய அவசியம் கிடையாது, நடித்தது அதில் பேசிய வசனம் அத்தனையும் அவர் செய்தது, அதை அப்படியே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான். அந்த படத்தை டப்பிங் போய் பேச பொருள் பார்த்தேன், அவ்வளோ சுகமாக இருந்தது, நெகிழ்வாக இருந்தது. இப்போ கூட தம்பி இந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கக்கூடிய தம்பி சத்யா அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு 10 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி போட்டு பயங்கர பிஸியான ஒரு மியூசிக் டேரக்டர் ஆகலாம். ஆனால் அந்த தம்பிக்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், தகுதி உள்ள கதைகளுக்கு தானே பண்ணுவேன், காசு வீசலாம் கிடையாது, நல்ல படங்களுக்கு பேரவான போதும்னே பெரிய ஆசைகளாக இல்லைன்னு அப்படின்னா ஒரு சின்ன வயதுலேயே ஒரு மெச்சூரிட்டியான ஒரு சிந்தனை கொண்டு போயேன். அந்த தம்பி சொன்னான் இந்த படத்தை பின்னணி அதாவது ஒரு படத்துக்கு இசையமைப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு படத்துக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர், பின்னணி இசை மட்டும் ஒத்துக்கொள்வதற்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்துக்குள்ளே பார்த்துருக்கான் யோசிச்சிருக்கான், ரெண்டாவது இப்போ அந்த படத்தில் 2-3 காட்சிகள் என்ன சொல்லிட்டு அப்படி ரொம்ப நிகழ்ந்தாப்ப அண்ணே சான்ஸ் இல்லைண்ணே இசை பின்னணி இசை அமைக்காமலே இந்த படத்தை அப்படி ரசிக்க முடியுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பின்னணி இசை மட்டும் அமைக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த ப்ரோமோன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் தம்பி மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க, பெருமையாக இருக்குது. அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த ரசிகர்களை எந்த கோணத்திலும் ஏமாற்றிவிடக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நிச்சயமாக இந்த ரசிகர்களை அது தேற்று வரக்கூடிய ஆடியன்ஸை மனசில் செலுத்தி அவர்களுக்கு இந்த அப்டேட் சொல்லக்கூடிய இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்ற யுக்திகளை கையாண்டு எனக்கு ஃபுல்லத்து ரோல் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி ஆர்யா விஜய் சேதுபதி சேரன் சார் அண்ட் பிரகாஷ்ராஜ் சார் டாப்ஸி அமலாபால் இந்த முன்னணி நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து போனஸாக இந்த தமிழக ஆடியன்ஸை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டத்தோடு இந்த ஃபுல் கமர்ஷியல் பேக்னு சொல்லக்கூடிய வித்தியாசம்னா ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் 1-2 தோல்விகள் அவர் கொடுத்த அந்த வழியை அதை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்ற வெறியோடு இந்த படத்தில் முரட்டு உழைப்புட்டிருக்கார். ஐயோ நான் சொல்லுவேன் உழைப்பு 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 அது பார்த்தீங்க சார்
அப்படி ஒரு சிந்திச்சுட்டே இருக்கிறார். காலையில் கூட மேடையில் போகிறது 24 மணி நேரம் ஒரு சிந்தனை சிந்தனை சிந்தனை, சினிமாவை பற்றிய சிந்தனை. அந்த முரட்டு உழைப்பாளியுடைய படத்துல முழுமையில கதாபாத்திரம் வேற்றடைக்கிறது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராதாகிருஷ்ணன் பாத்தியம் என்ற இந்த இயக்குநருக்கு என் காலங்களுக்கு நன்றி செலுத்துவேன். அது போக இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை இந்த நட்சத்திரங்கள், இந்த இளைய நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் இந்த திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடிகர் பற்றாக்குறை நடிகை பற்றாக்குறை என்ற ஒரு நிச்சயத்தை அந்த இடத்தை பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கையோடு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளருக்கும் ஒட்டுமொத்த டெக்னீஷியனுக்கும் வளரக்கூடிய இந்த தம்பி எடிட்டருக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.